உங்கிட்ட பேச்சு, பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறான். ஹலோ சார், ஹலோமா, ஹலோப்பா. இந்த ஆள் எனக்கு ரேஷன் கார்டு தரமாட்டேன்றான். நீங்க வேணா பாருங்க, எனக்கும் காவேரி கல்யாணம் நடக்கதான் போகுது, ஒரே வருஷத்துல ரெட்ட குழந்தை பிறக்கதான் போகுது. அப்ப இந்த ஆள் ரேஷன் கார்டு கொடுத்துதான் ஆகணும். சொட்டத்தலையும் இவனுக்கெல்லாம் ரேஷன் கார்டு தர முடி இருக்கிற எனக்கு தரமாட்டேங்கிறான். தப்பா நினைக்கிறதுக்கோ சந்தேகப்படுறதுக்கோ எதுவுமே இல்ல. வேலைக்கு போற பொண்ணுங்கன்னா நாலு இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும், நாலு பேர்கிட்ட பழக வேண்டியிருக்கும். எங்க ரெண்டு பேருக்குள்ள வெறும் பழக்கம் மட்டும்தான். ஒன்னா பழகிற எல்லாருமே நாளைக்கு ஒன்னாயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நினைவு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ மட்டும்தான் காவேரி. உனக்காக நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன், ஆனா நீ இல்லனா அதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. நீ சாதாரணமா பழகுறதும் பேசுறதும் மத்தவங்க தப்பா பேசும்படியா முடியறதுக்குள்ள நம்ம கல்யாணத்தை முடிவு பண்ணணும். சரி, இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதாவே வச்சுக்குவோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துற அளவுக்கு உங்களுக்கு என்ன வருமானம் வருது? இன்னைக்கு நான் ஒரு நிரந்தரமான வேலையில இருக்கேன், ஆனா நீங்க உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு யாராவது கேட்டா சும்மா பாட்டு பாடிட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருக்காருன்னு சொல்ல முடியும்? நீங்களும் ஏ லெவலுக்கு வர வேண்டாம். சொல்லிக்கிற மாதிரி உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த சந்தர்ப்பமும் வரல. சினிமாவில் பாடுறது, சபாவில் பாடுறது, இப்படி ஏதாவது வரட்டும், அப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம். அட்லீஸ்ட் ஒரு சபாவிலையாவது சான்ஸ் வரட்டும். சான்ஸ் தானே, வாங்கிடுவோம். எப்படி கோயிந்தா, பிரபலமானவங்க தானே சபால பாட முடியும். இவனை பிரபலமாக்கிட்டா புரியலையே. போக போக தெரியும் இந்த கோவிந்து யாரன புரியும். அதோ அங்க வெறிநாய் விரட்டுற மாதிரியே ஓடி வரானே அந்த ஆம்பளைய பாத்திய? ஆமா, அவன் தான் நான் சொன்ன சபா செக்ரட்டரி. அவங்கிட்ட போய் நான் சொன்ன மாதிரியே பேசுங்க. என்ன சார் இது, சுத்த காட்டுற மாதிரி பீச்சில வேஷ்டி கட்டி ஜாக்கி பண்றாளே, யாரா பார்த்தா சிரிக்க மாட்டா? என்ன சார் இது, சுத்த பொறிக்க மாதிரி பீச்சில இப்படி அன்றாட ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, யாராவது பார்த்தா உதைக்க மாட்டா? ஒருவேளை மியூசிக் அகாடமில இருக்குமோ, அங்க போய் பாக்கலாம். சீக்கிரமா 2 லிட்டர் பெட்ரோல் போடியா, சண்முகாவுக்கு போகணும். சண்முகால என்ன சார் விஷயம் தெரியல உனக்கு? வர 18ஆம் தேதி பாம்பே பாடகர் விஸ்வநாத சாரோட ப்ரோக்ராம் இருக்கு, 50 டிக்கெட் ரிசர்வ் பண்ண போறேன். லேட்டா போனா கிடைக்காதியா, சீக்கிரம் போடு. விஸ்வநாத ஒண்ணுமே புரியலையே. என்னங்க இன்னைக்கு கும்பல்? ஒரே கூட்டா யாரோ விஸ்வநாதா, அவர் நம்ம சபாவில பாடுறாருன்னு நினைச்சுக்கிட்டு ஆள் ஆளுக்கு டிக்கெட் கேட்டு தொல்லை பண்றாங்க சார். யார் சார் அந்த விஸ்வநாத்? விஸ்வநாத் வணக்கம் சார். வணக்கம். நான் குயின் மேரிஸ் காலேஜ் ஹாஸ்டல் செக்ரட்டரி. எங்க கேர்ள்ஸ் எல்லாம் விஸ்வநாத் ப்ரோக்ராம் கேட்கணும் கேட்கணும் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு ஒரு 300 டிக்கெட்ஸ் போதும் சார். இந்தாங்க பணம். சாரிமா, விஸ்வநாத் ப்ரோக்ராம் எங்க சபால இல்ல, வேற ஏதாவது சபால இருக்கலாம். முடிஞ்சா அடுத்த மாசம் எங்க சபால அரேஞ்ச் பண்றேன். என்ன சார் இது, விஸ்வநாத்தோட இசை வெள்ளத்துல நீந்தனோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4-5 நாளா குளிக்காம காத்துட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டீங்களே சார், அவங்களை நான் எப்படி போய் கன்வின்ஸ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. இதெல்லாம் ஒரு சபா, இந்த மூஞ்சில ஒரு செக்ரட்டரி. விஸ்வநாத், 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 யார் அந்த விஸ்வநாத்? அந்த விஸ்வநாதே நான் தான் சார். ஐயோ, நிக்கலே, உட்காருங்கோ உட்காருங்கோ, நான் செஞ்ச பாக்கியம், உட்காருங்கண்ணா. என்ன சார் இது, டாப் ஆஃப் தி டவுனே நீங்க தான். இப்படி சிம்பிளா இருக்கல. சொல்லுங்க. அப்புறம் உங்க சபால ஒரு ப்ரோக்ராம் வேணும் சார். உங்களுக்கு இல்லாத ப்ரோக்ராமா?
பேஷா பண்ணி விடலாம். ஆனா இந்த மாச கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம் ஃபுல்லா இருக்கு. சரி சார், அப்ப நான் நெக்ஸ்ட் மந்த் வரேன். இருந்தா இப்படி பொசுபடி எழுந்து போட்டா எப்படி? பெரியவா எங்க சபாவை தேடி வந்திருக்கேன். ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போங்க. சார் கோச்சுக்கல என்ன? ஒரு சின்ன அப்ளிகேஷன். என்ன சார்? ஒண்ணுமில்லை, எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் மூர்த்தின்னு பேரு, அவருக்கு நாளைக்கு கல்யாணம். அவர் மேரேஜ் ரிசப்ஷன்ல நீங்க பாடி தரணும், அப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன யோசிக்கிறே, கல்யாணம் கேவலமா நினைக்காதே. பெரிய எடுத்து கல்யாணம், பெரிய பெரிய வெள்ளம் வருவா, உங்களுக்கும் கௌரவமா இருக்கும். சரின்னு சொல்லுங்க. இந்த 500 ரூபாய் கரெக்டா இருக்கா எண்ணி பாரு. தேவையில்ல, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பாடா, உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என் கண்ணு முன்னால எண்ணி பாரு. அப்புறம் 100 ரூபாய் குறையுது, 200 ரூபாய் குறையுதுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு வாரம் டென்ட் அடிச்சிட போற. 50 ரூபாய் குறையுது. அடி பாவி, நீ உருப்படுவியா? உனக்கு இதெல்லாம் அடுக்குமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? கேவலம் ஒரு 10 ரூபாய் எடுத்ததுக்கு 50 ரூபாய் குறையுதுன்னு போய் சொல்றிய. ஊருக்கு போறாளே, இவன் நல்லபடியா போய் சேரணுமேனு அர்ச்சனை பண்ணணும்னு எடுத்தேன். கொடுத்துறேன். 10 ரூபாய்னு சொன்ன தரமாட்டேன், அதான் 50 ரூபாய்னு போய் சொன்னேன். பரதேசி நாய், கோபத்துல தன்னை பத்தியே அடிக்கடி பேசிக்குவான். அதான் இவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஷை டைப்பு. சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. எங்களுக்கு 1007 வேலை இருக்கு. அது என்ன 1007 வேலை? மொத்தம் 1008 வேலை இருந்தது, ஒன்னு அனுப்புற ஒரு வேலை முடிஞ்சது, மீதி 1007 வேலை. நான் புறப்படுறேன் மேன். இந்த நாள் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிரு மேன். சீக்கிரம் அந்த காவேரியை கல்யாணம் பண்ணிடு. என்ன, நான் எங்க இருந்தாலும் நீயும் காவேரியும் சந்தோஷமா இருக்கணும்னு தினம் தினம் சாமியை வேண்டிக்குவேன். போயிட்டு வரேன் மேன். இருக்கும்போது பணத்துக்காக கஷ்டப்படுத்தினா, போகும்போது மனசை கஷ்டப்படுத்திட்டா. நான் வரேன் விச்சு, நான் வரேன் கோவிந்த். இந்த ஆம்பளைங்களை பாரு. ஒரு சொந்தம் கொடுத்த உனக்கு என் கல்யாண பரிசு. டேய் என்னடா, ஒரு பெரிய இடத்துல பாட போற, நல்லதா ட்ரெஸ் பண்ணணுமே, மரியாதையா போகணுமேங்கிறது இல்லாம இருந்த 500 ரூபாயும் இப்படி கொலுசு வாங்கி கொடுத்துட்டிய. நான் வாழ்றதே என் காவேரிக்காக தான்டா. இது வரைக்கும் எனக்குன்னு எந்த ஆசையும் இல்லை. இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்த கூட பரவாயில்ல, ஆனா என் காவேரி மட்டும் இருந்தா போதும். அது சரி, கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. அதுக்காக இப்ப இப்படியே கச்சேரிக்கு போற? என்னடா பண்றது, என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் தானே போட முடியும். கோட்டு சூட்டா போட முடியும். சீக்கிரம் பட்டன் தெய்யா. ஆளை பாரு, அவசரமா கல்யாணத்துக்கு போனல, உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா? என்ன அது, கோட்ல ரோஜா பூ போட சொன்னா ரோஜா மொட்டு போட்டு வச்சிருக்க. ஆமா, இவர் பெரிய ஜவஹர்லால் நேரு, இவருக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். சும்மா போட்டு போங்க, கல்யாணத்துக்கு போறதுக்குள்ள மொட்டு மலந்துரும். நீ போய் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன். ஹலோ, இந்தாப்பா. எதுடா அது,
டெய்லர் கடையில வாடகைக்கு எடுத்தேன், 10 ரூபாய் வாடகை. நாளைக்கு திருப்பி கொடுத்துடலாம்.